தற்போதைய நிலவரப்படி இலங்கைக்கும் மத்திய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கும் நேர்கிழக்காக காற்றழுத்தம் நிலவி வருகிறது. நாகப்பட்டினத்திற்கும் திருகோணமலைக்கும் வரக்கூடிய 24 மணி நேரத்தில் நேர்கிழக்காக, நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்காகவும் திருகோணமலைக்கு நேர்கிழக்காகவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது. இது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் முதல் கட்ட ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் டெல்டா மற்றும் நாகப்பட்டினத்தை நோக்கி நகர்ந்து பின்னர் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் முதல் வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. இது கரையை கடந்து உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள். இரண்டாவது வாய்ப்பாக இது இலங்கை திருகோணமலை அருகே வந்து அதை நாகப்பட்டினத்திற்கு நேர்கிழக்காக வந்து பின்னர் இது கரையை கடக்காமல் வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து நாகப்பட்டினமும் பின்னர் 11ஆம் தேதி மயிலாடுதுறையும் 11ஆம் தேதி இரவு புதுவையும் 12ஆம் தேதி அதிகாலை செங்கல்பட்டு முதல் புதுவை இடைப்பட்ட பகுதிகளிலும் பின்னர் 12ஆம் தேதி மதியம் சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட பகுதிகள் அருகேயும் 13ஆம் தேதி இது நெல்லூர் அருகேயும் நிலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இது வந்து இரண்டாவது கட்ட ஆய்வு முடிவுகள். இது இரண்டாம் வாய்ப்பு. மூன்றாவது கட்ட ஆய்வு முடிவுகள், இலங்கை மற்றும் திருகோணமலையை கரையை கடந்து இந்த நிகழ்வு ராமநாதபுரம் மன்னார் வளைகுடா அருகே வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மூன்றாம் கட்ட ஆய்வு முடிவுகள். இதில் எந்த ஆய்வு முடிவுகள் உறுதியாக நடக்கும் பார்க்கலாமாங்க. அதாவது பொதுவாக தமிழகத்திற்கு ஒரு வெள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னா தலைநகரம் தான் முதல்ல பாதிக்கும். அப்படிப்பட்ட தலைநகரத்துக்கு மழை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த முதல் இரண்டு வாய்ப்புகள் அமைகிறது. நம்ம வந்து மன்னார் பகுதிக்கு வந்தாலும் தலைநகருக்கு மழை உண்டு. ஆனால் மன்னார் பகுதிக்கு வந்தால் சென்னையில் அப்பப்போது விட்டு விட்டு கனமழை இருக்குமே தவிர்த்து பெரிய அளவிற்கு வெள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தாது, அதற்கான தன்மைகள் கிடையாது. அதுவே நாகப்பட்டினமோ அல்லது இதை நான் சொன்ன இரண்டு வாய்ப்புகள், முதல் வாய்ப்பு இரண்டு வாய்ப்புகள் சொல்லிருந்தோம். ஒன்று, நாகப்பட்டினம் கரையை கடந்து உள்ளே சென்றால் சென்னையில் மிக கனமழை அதிக கனமழை உண்டு. ஆனால் அது ஒரு முறையோடு நின்றுவிடும். ஒரு முறை அதீத கனமழை பெய்யும், மிக கனமழை பெய்யும், விட்டு 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 மிதமான மழை கனமழையாக இருந்து கொண்டிருக்கும். அதுவே ஒரு தாழ்வு பகுதி இரண்டாவது வாய்ப்பாக வடக்கு வட திசையை நோக்கினா இருந்தால், அதாவது சொல்லியிருக்கிறோம் அல்லவா, முதல் நாள் 11ஆம் தேதி 10ஆம் தேதி வாக்கில் நாகப்பட்டினமும் 11ஆம் தேதி மயிலாடுதுறை அப்புறம் 12ஆம் தேதி கடலூர் முதல் செங்கல்பட்டு இடையே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை முதல் நெல்லூர் இடையே 13ஆம் தேதின்னு கிட்டத்தட்ட 13ஆம் தேதி வரைக்கும் அது அங்கேயே இருக்கும். அதுவே முதல் வாய்ப்பு படி 11ஆம் தேதி வந்து விட்டால் 12ஆம் தேதி நாகப்பட்டினத்தில் கரை கடந்து உள்ளே சென்று செயலிழந்து விடும். 13ஆம் தேதி எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. அதனால் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். நேர்கிழக்காக சென்னையை நோக்கி ஒரு நிகழ்வு கடற்கரை வழியாக நடந்தால் அது மிகப்பெரிய அளவில் ஒரு வெள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதாவது இதற்கு முன்னாடி ஆண்டுகளில் இது மாதிரியான நிகழ்வுகள் வந்திருக்கிறது. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி என்னுடைய ஆய்வுமுடிகளின்படி 2000 எடுத்துக்கிட்டால் அப்படின்னா நிறைய நிகழ்வுகள், ஒரு இரு நிகழ்வுகள் வந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் அந்த நிகழ்வுகள் பொறுத்தவரையில் குமரிக்கடல் பகுதியில் உருவாகி அப்படியே சென்னை வரைக்கும் நேர்கிழக்காக நடந்திருக்கிறது. இது அப்படியே நேர்கிழக்காகவும் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நேர்கிழக்கானா என்னென்னா நேரடியாக வடக்கு திசையை நோக்கி நகர்வதான் வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இப்படி வந்தாக்க அதிகப்படியான மழைப்பொழிவு சென்னைக்கு எதிர்பார்க்க முடியும். ஒரு 20-25 சென்டிமீட்டரை இரண்டு முறை பதிவாகும். 25 சென்டிமீட்டர் இரண்டு முறை பதிவானால் என்னாகும், மிகப்பெரிய அளவில் ஒரு ஃப்ளட் ஏற்படும். கிட்டத்தட்ட 25-25னா 50 சென்டிமீட்டர், கடந்த 24 மணி நேரத்தில் 25 சென்டிமீட்டர், அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு 25 சென்டிமீட்டர். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமழையை தான் எதிர்கொள்வார்கள். குறைந்தபட்சம் 35 சென்டிமீட்டராவது சென்னைக்கு மழை எதிர்பார்க்க முடியும் இப்போ வரக்கூடிய நிகழ்வு காரணமாக. இரண்டு வாய்ப்புகளின் அடிப்படையில் 35 சென்டிமீட்டர். அதுவே மூன்றாவது வாய்ப்பாக மன்னார் வளைகுடா பகுதிக்கு வருகிறது அப்படின்னா இது சென்னைக்கு ஒரு 10-15 சென்டிமீட்டர். முதல்கட்ட மழை எப்படி இருந்தது, பருவமழை தொடங்கி அதே போல இது மழை கொடுக்கும். இது முதல்கட்ட அமைப்படி நல்ல மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 10-15 சென்டிமீட்டர் சென்னையில் ஆங்கங்கே அங்கங்கே மழைநீர் தேங்குமே தவிர்த்து இயல்பு வாழ்க்கை முடங்கக்கூடிய அளவிற்கு, அலுவலகங்களுக்குள் நீர் செல்லக்கூடிய அளவிற்கு, வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகரக்கூடிய அளவிற்கு, கடலோர மாவட்டங்கள் இந்த மாதிரியான மாவட்டங்கள் முக்கியமாக பாதிப்படையக்கூடியவருக்கு மழைப்பொழிவுகள் இருக்குது. அதனால் கடலூர் பாதிக்கப்படலாம். மன்னார் வளைகுடாக்கு வந்தால் கடலூர் பாதிப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் இதில் ஒரு குறிப்பிட்ட 3 அல்லது 4 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எப்படி அமைந்தாலும் மன்னாரில் அமைந்தாலும் அதே நிலைதான். அதுவே ஒரு இலங்கை நாகப்பட்டினத்தை நோக்கி வந்தாலும் அதே நிலைதான். அதுவே நாகப்பட்டினம் முதல் சென்னை நோக்கி நடந்தாலும் அதே. 3 வாய்ப்புகளின் அடிப்படையிலும் இந்த 3 வாய்ப்பில் ஏதேனும் ஒரு வாய்ப்புகள் உறுதியாகவே நடைபெறப் போகிறதில் எந்த ஒரு துளி அளவிலும் வாய்ப்பில்லை. 95% இதே ட்ராக்கில் தான் பயணிக்க போகுது. இப்போ வந்து முத்துச்செல்வத்தின் ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில், என்னுடைய ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் ஒரு நிதர்சனமான ஒரு ட்ராக்கை வந்து போட்டிருக்கேன். அது நிதர்சனமான, இது நடக்க போகிறதா நம்ம நிதர்சனமான ஒரு ட்ராக்குன்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் இப்போ எங்கே சுழற்சி இருக்கிறது, அதோடைய இது வந்து ரெட் டாட் புள்ளி மாதிரி இருக்கும்.
அதை நீங்கள் பார்க்கலாம். எங்கே போக போகிறது அப்படின்றத நம்ம லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து இப்போ நம்ம ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் நாகப்பட்டினமும் மயிலாடுதுறை ஏற்பட்ட பகுதியில் கரையை கடந்து உள்ளே செல்லலாம் அப்படின்றது முதல் வாய்ப்புகள். இதன் அடிப்படையில் ஒரு 20 சென்டிமீட்டர் அளவில் நாகப்பட்டினம் வந்தால் ஒரு 20 சென்டிமீட்டர் அளவில் பாதிக்கப்படும். அதுவே இப்போ இந்த நிகழ்வுகள் 4 இப்போ இந்த ட்ராக் போட்டிருக்கோம்ல, இது ஒரு அமைப்பு. அதுக்கு பிறகு வரக்கூடிய இது சென்னை அருகே ஒரு ட்ராக். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு 50 சென்டிமீட்டர் பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் 2 நாளாக அந்த ட்ராக் வங்கி இதுதான், பார்த்துக்கோங்க. இலங்கையோட தென்கிழக்கு வங்க கடல் பகுதியில் அமைந்து நேரடியாக நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே வந்து புதுவைக்கும் கிழக்கே வந்து பின்னர் சென்னையிலிருந்து அப்படியே வந்து கிழக்கை நோக்கி அப்படியே வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து நெல்லூர் மற்றும் திருக்காந்திரவை நோக்கி நகர்கிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் படி அமைந்தால் சென்னையில் மிக கடுமையான மழை இருக்கும். ஆனால் இதில் ஒரு ட்ராக் கண்டிப்பாக அமையப்போகிறது, ஒரு இது கண்டிப்பாக உறுதியாகவே அமையும். அப்படி இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட 4 மாவட்டங்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட போகிறது. புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், அப்புறம் நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, அப்புறம் வந்து புதுக்கோட்டை, சிவகங்கை, இதெல்லாம் பேர் வராது எவ்வளோதான் மழை பெஞ்சாலும். அதே மாதிரி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்படலாம். அதாவது இந்த 3 ட்ராக்கின் அடிப்படையில் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள். இதில் முக்கியமான 3, இது எப்படி அமைந்தாலும் 4 மாவட்டங்கள் பாதிக்கப்படும் சொல்லியிருக்கோம்லவா. அது எப்படின்னா நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், கடலூர். புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த 4 மாவட்டங்களுக்கு உறுதியாகவே வெள்ள பாதிப்புகள் உண்டு. இதுதான் இப்போதே ஆய்வு முடிவுகள். இதில் எந்த துளியளவு மாற்றம் இல்லை. நீங்கள் வந்து நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, திருவாரூர் கூட விடுங்க, நாகப்பட்டினம், தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூர் இந்த மாவட்டங்களில் இந்த ட்ராக் வந்து எப்படி அமைந்தாலும் வெள்ள பாதிப்புகள் உறுதி. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அப்படி இருக்கிறாங்க இவங்க இந்த 4 மாவட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், கொடுத்து வைத்தவங்கன்னு சொல்லலாம். எப்படி அமைந்தாலும் இவர்களுக்கு வெள்ள பாதிப்புகள் உண்டு. ஆனால் சென்னைக்கு இதில் வந்து நாகப்பட்டினம் அருகே வந்தால் ஒரு முறை 20 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர் வந்தால் சரி ஓகே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதுவே 2 முறை 3 முறை பதிவாக இருந்தால் அது பிரச்சனைக்குள்ள ஒரு இதாக தான் பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ட்ராக் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ட்ராக் வந்து சொல்லியாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு ட்ராக் போட போகிறோம். அதாவது எங்கன்னா இது வந்து இப்போ இருக்கக்கூடிய பகுதியின் அடிப்படையில் இலங்கையோட திரிகோணமலை அருகே வந்து பின்னர் மன்னார் வளைகுடாவுக்கு வந்து, அதாவது மன்னார் வளைகுடான்னு எங்கன்னா பாக்ஸல சந்திக்கும் மன்னார் வளைகுடாவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு நிகழ்வாக அமைந்தால் அது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதல் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சிறப்பான மழையை கொடுக்கும். தெற்கே வந்து ஒதுக்கும். தெற்கே வந்து எப்படி எதுக்காக ஒதுக்குகிறது அப்படின்னா ஒரு நிகழ்வு வடக்கு இருக்கிறதுனா கிழக்கு பகுதியில் தெற்கு பகுதியில் அதிகப்படியான மழையை கொடுக்காது. வடக்கே தான் இயற்கையாக குணாதிசையின் அடிப்படையில் வடக்கே தான் அதிகப்படியான மழையை கொடுக்கும். அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் தொடங்கி வடக்கே இருக்கக்கூடிய புதுவை வரைக்கும் வெளுத்து வாங்கும். எப்படி பார்த்தாலும் இந்த புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம்லாம் எப்படி பார்த்தாலும் மழை இருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்போ வந்து ட்ராக் இருக்கும் பாருங்கள். இந்த நேரலையில் பார்த்து கொண்டிருக்க அனைத்து நண்பர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய சுழற்சியில் 3வது ட்ராக் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய நகர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா திரிகோணமலை அருகே வந்து பின்னர் வந்து நேரடியாக ராமேஸ்வரம், ராமநாதபுரம் வழியாக உள்ளே நகர்வது இதோடைய வாய்ப்பு. இதன் அடிப்படையில் அமைத்தால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கனமழை, மிக கனமழை, அதிதீவிர கனமழை. இதில் தென் மாவட்டங்கள் அதீத கனமழை. எப்படி தென் மாவட்டங்களுக்கு அதீத கனமழை கொடுக்கும் அப்படின்னா எப்படின்னா வடக்கு தானே சார் அதிகமான மழை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி தென் மாவட்டங்களுக்கு மழை அதிகமாக கொடுக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகமான மழையை கொடுக்கும். ஆனால் அது எப்படின்னா முதல்ல கடலில் இருக்கும்போது டெல்டாவுக்கும் வடக்கையும் அதிகமான மழையை கொடுத்த பிறகு இது இந்த நிகழ்வு உள்ளே செயலிழந்து அரபிக்கடலுக்கு போகும் அங்கே ஒரு தாழ்வு பகுதியாக மாறும்போது கிழக்கு திசை காற்றை வலுவாக ஈர்த்து அங்கே ஒரு சங்கமம் ஏற்படுத்தி பெரிய அளவிற்கு மழைப்பொழிவுகளை ஏற்படுத்தும். திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னடா மழையே இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தா டப்ப டப்ப டப்பனு ஒரு இடி இடித்து டம் டம்னு இடிமலையாகத்தான் இருக்கும். அப்படியே டம்ப டம்னு வந்து மழையாக பெய்யும். அதுதான் இயற்கையான ஒரு குணாதிசயம் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்தால். இதன் அடிப்படையில் தென் மாவட்டங்கள் தொடங்கி வட மாவட்டங்கள் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே மிக மிக அதிகப்படியான மழையை கொடுக்கும். ஆனால் இந்த ட்ராக் அமைவது அரிதிலும் அரிது. 125% இந்த ட்ராக்குக்கான வாய்ப்பாக இருக்கிறது. முதல் 2 ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா சென்னை நேர்கிழக்காக நகர்கிறதுன்னு சொன்னால அதுக்கு ஒரு 50% வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு ஒன்று காட்டியிருப்போம்ல நாகப்பட்டினம் கரையை கடந்து உள்ளே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் 95% வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ புரிந்து கொள்ள வேண்டும். மொத்தம் 3 ட்ராக்கில் வந்து முதல் ட்ராக் தான் நம்பர் 1. அதுக்கு பிறகு 2வது ட்ராக் வந்து அதுவும் வாய்ப்பு தான், அதுவும் நடக்க போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை, அதுவும் நடக்கலாம், வாய்ப்புகள் அதிகம் அதுக்கு. அதுக்கு பிறகு இது வந்தால் இது வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னா 3வது வாய்ப்பாக ஏன் இதை 75% தானே இருக்குது, ஏன் சார் இதை வந்து காட்டுறீங்க அப்படின்னாக்க 75% வாய்ப்புகளாக இருந்தாலும் கூட இது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட தன்மை வந்து மாறிக்கொண்டே இருக்கும்.
இலங்கையிலிருந்தது இப்போ வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னதான் சுமத்ரா அருகே உருவாகி வரவில்லை. இது இலங்கையிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் முன்னோக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதன் காரணமாக ஒரு வந்த இடத்துக்கு மீண்டும் வருகிறது. அதாவது முதல்ல வந்து இந்த நிகழ்வு உருவாகி தென்கிழக்கு கடற்பகுதியில் உருவாகியது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இலங்கை கிட்ட வந்தது, இலங்கையிலிருந்து மன்னாருக்கு வந்தது, மன்னாரிலிருந்து பாக்ஸல் சந்தி சென்றது, பின்னர் புதுவைக்கு சென்றது, பின்னர் புதுவையிலிருந்து மீண்டும் பாக்ஸல் சந்தி பகுதிக்கு வந்தது, மீண்டும் வந்து இலங்கைக்கு வந்தது, மீண்டும் கும்பரிக்கடலுக்கு வந்தது, மீண்டும் தென்கிழக்கு கடல் பகுதியில் தற்போது காற்று அழுத்தமாக நிலவி வருகிறது, மீண்டும் இலங்கை கரையை கடந்து மீண்டும் ராமநாதபுரத்திற்கு வந்து மீண்டும் அரபிக்கடலை நோக்கி நகரும். அதாவது வந்த இடத்திற்கே அதோடைய டைரக்ஷன் ஒரு கடிகார முள்ளு மாதிரி ஒரு ரவுண்ட் இடத்துல மறுபடி சுற்றி வந்தது ஒரு கடந்த ஒரு 3-5 நாட்களாக. அதே மாதிரி தான் போன வருஷமும் இருந்தது, இந்த வருஷமும் அதே மாதிரியான நிலைகள் வந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் சொல்கிறோம் 3வது வாய்ப்பாக இது இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய முத்தச்செல்வத்தின் வானிலை அறிக்கையின் அடிப்படையில் நான் சொல்கிறது. மற்றவர்கள் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு வழங்க கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ புரிய வைக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 சென்டிமீட்டருக்கு மேலே மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கீடு இருக்கிறது. அதாவது எவ்வளோ மழை பதிவாகணும்னு நிறைய பேர் கேட்குறீங்கள, மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஏற்கனவே சென்னை வானிலை மையமே அறிவித்திருக்கிறார்கள். இருந்தபோதிலும் நம்மளுடைய அறிக்கையின்படி வரக்கூடிய 10 முதல் 15ஆம் தேதிக்குள்ளே சென்னையில் 25 சென்டிமீட்டர், புதுவையில் 25 சென்டிமீட்டர், நாகப்பட்டினத்தில் 20 சென்டிமீட்டர், ராமநாதபுரத்தில் 10 சென்டிமீட்டர். இது வந்து 2வது வாய்ப்பு. ப்ரெடிஷன் வந்து ப்ரெடிஷன் 1க்கான அப்டேட் வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ப்ரெடிஷன் அதாவது கணிப்புகள், 2வது கணிப்பின் அடிப்படையில் எவ்வளோ சென்டிமீட்டர் பதிவாகலான்னு ஒரு குறுகிய ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறேன். அதன் அடிப்படையில் சென்னையில் 25 சென்டிமீட்டர், புதுவையில் 25 சென்டிமீட்டர், நாகப்பட்டினத்தில் 25 சென்டிமீட்டர், ராமநாதபுரத்தில் 10 சென்டிமீட்டர். இதிலே கீழே சொல்லியிருப்பேன், 95% வந்து ட்ரூவாக இருக்கும், உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, துல்லியமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை என்ன சார் 95% உறுதின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உறுதியாக நடக்க போகிறதா அப்படின்னு 25 சென்டிமீட்டர் உறுதியாகவே பதிவாயிருமா அப்படின்னு கேட்பீங்க. இந்த ட்ராக் படி அமைந்தால் இந்த நான் சொல்லியிருக்க பாருங்க, அந்த இதிலே பார்த்துருப்பீங்க, வட்ட வட்டமாக இருக்கும், வட தமிழகம் வரைக்கும் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அதன் அடிப்படையில் அமைந்தால் 25 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அது இப்படி இந்த ட்ராக் அமையும் பட்சத்தில் உறுதியாகவே என்னுடைய அறிக்கையின்படி 25 சென்டிமீட்டர் பதிவாகவில்லை என்றால் என்ன கேட்கலாம் நீங்கள். அதற்கு பிறகு முதல் வாய்ப்பின் அடிப்படையில் பதிவாகும் போது 20-25 சென்டிமீட்டர் சுமாராக வரும். அப்படின்னா 2 வாய்ப்புகளுமே ஒரே மாதிரி ரெக்கார்டு தான் வரும். ஆனால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, மாறி மாறி வந்த இடத்திற்கே மறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்த இடத்திற்கே மழை மீண்டும் பதிவாகி 20-25 சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்த இடத்துலேயே மறுபடியும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அடுத்ததாக நம்ம பேசணும் அப்படின்னா, 3வது வாய்ப்பாக இருக்கக்கூடிய ராமநாதபுரத்துக்கு வந்தால் டெல்டாவில் 25 சென்டிமீட்டர் பதிவாகும், சென்னையில் ஒரு 15 சென்டிமீட்டர் கிட்ட பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுவும் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நம்ம கொஞ்சம் இன்னும் வரக்கூடிய மன்னர்களை பொறுத்திருந்து இனி வரக்கூடிய மதிய நேரத்தில் கணினி சார்ந்த மாடலின் அடிப்படையில் எப்படி அமைகிறது, அதோடைய நகர்வுகளை துல்லியமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய மன்னர்களை ஒரு உறுதியான நிலையான அறிக்கையை வெளியிட முடியும். அனைவருமே நமது சேனலோடு தொடர்ந்து நேரில் அறிக்கையுடன் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்த பிறகு ஆல் இன் என்ற பில் பட்டின் தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள்.